பட்டு வேட்டி திருமகனாய் எங்கள் வீட்டு மருமகனாய் மலர்ந்தாய். இது ஒரு புதுவித உணர்வு. நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி. பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. சிட்டி யூனியன் பேங்க் கீசெயின் டெபிட் கார்டு. கீசெயின்ல டெபிட் கார்டா? இத சிஇபியோட ஆல் இன் ஒன் மொபைல் ஆப் நெட் பேங்கிங் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியா பேமெண்ட்டும் பண்ணிரலாம். கீசெயின்ல பேமெண்டா? வேற லெவல். சிட்டி யூனியன் பேங்க். ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். கல்கி குழுமம் வழங்கும் பராக் பராக், கல்கியின் பொன்னியின் செல்வன், வந்தியத்தேவன் பாதையில் ஓர் அனுபவ பயணம். வணக்கம். இது கல்கி குழமும் வழங்கும் பராக் பராக், கல்கியின் பொன்னியின் செல்வன், வந்தியத்தேவன் சென்ற பாதையில் ஓர் அனுபவ பயணம். நமது அனுபவ பயணம் அடுத்த கட்டமாக ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் பகுதிக்கு வந்திருக்கிறது. அதாவது, தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரின் நீடிய பெருமை சேர் பத்தி பழையாறை என்று சான்றோர்களால் புகழப்பட்ட பழையாறை நகரம். 1500 வருடங்களுக்கு முன்பைய சோழர்களின் நகரம். இந்த பழையாறைக்கு எப்படி வர வேண்டும்? கும்பகோணத்திலிருந்து சரியாக 8 கிலோமீட்டர் தொலைவில் பழையாறை உள்ளது. அதாவது, பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோவில் மற்றும் நந்திபுர விண்ணகரம் என்கிற நாதன் கோவில், இந்த இரு கோவில்களுக்கு மிக அருகாமையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் கீழ்ப்பழையாறை உள்ளது. 1500 வருடங்களுக்கு முன்பாக பெரிய நகரம். பல்லவர்களிடம் சோழர்கள் அடிமையாக இருந்தபோது இந்த நகரம் பெரிய நகரமாக பேசப்பட்டு வந்தது. பழையாறை நகருக்கும் ஆதித்த சோழனுக்கும் முக்கிய தொடர்பு உண்டு. முகவரி இல்லாத சோழர்களுக்கு முகவரியை ஏற்படுத்தி தந்தது திருப்புரம்பியம் போர். அந்த போர் முடிந்தவுடன் சோழ அரசு வல்லரசாக மாறுகிறது. சோழ பகுதிகளை விஸ்தரிக்கிறான் ஆதித்த சோழன். அப்போது அவன் பழையாறை வருகிறான். பழையாறை நகரம் சோழர்களுக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. பழையாறை நகரத்தில் இந்த ஆலயம், சோமேஸ்வரர் ஆலயத்துக்கு வருகிறான் ஆதித்த சோழன். இந்த கோயில் கோபுரத்தின் மீது ஏறி தனது கையால் பொற்கலசங்களை வைக்கிறான். அந்த பாதையும் இந்த கோபுரத்தில் இருக்கிறது. இந்த பழையாறை நகரம் தன்னுள் 16 பெரும் பகுதிகளை அடக்கியது. அதாவது, மேற்றளி, கீழ்த்தளி, வடதளி, தென்தளி, புதுப்படையூர், ஆரியப்படையூர், பம்பைப்படையூர், மணப்படையூர், நந்திபுர விண்ணகரம் என்கிற நாதன் கோயில், தாராசுரம், பட்டீஸ்வரம், திருசக்தி முற்றம், பிறகு முகையூர், சோழன் மாளிகை, கோபிநாத கோவில், அரிச்சந்திரபுரம் என்று 16 பகுதிகளை இந்த நகரம் தன்னுள் அடக்கியது. இந்த நகரத்தின் முக்கிய பகுதிகள் மேற்றளி, கீழ்த்தளி, வடதளி, தென்தளி. நாம் இப்போது கீழ்த்தளியில் இருக்கிறோம். அதாவது, சோமேஸ்வரர் ஆலயம், கீழ்ப்பழையாறு என்கிறார்கள். மேற்றளியில்தான் உடையாளூர் கோவில், ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் உள்ளது. அந்த ஈஸ்வரனின் பெயர் கைலாசநாதர். வடதளியில் தர்மபுரீஸ்வரர் ஆலயமும், தென்தளியில் பரசுநாத சுவாமி ஆலயமும் உள்ளது. இந்த பழையாறை நகரத்தின் வடபுறமும் தென்புறமும் இரு ஆறுகள் பாய்கின்றன. வடப்புறத்தில் பாய்கின்ற ஆறு தான்
முடிக்கொண்டான் ஆறு. இந்த முடிக்கொண்டான் ஆற்றின் பழைய பெயர் பழையாறு. பழையாறு ஆற்றின் கரையில் இருந்ததால் தான் இந்த ஊருக்கு பழையாறு என்று பெயர் வந்தது. தென்பக்கமாக, அதாவது பழையாறியின் தென்பக்கமாக ஓடுவது திருமலைராயன் ஆறு. இந்த திருமலைராயன் ஆறு ஒரு மன்னனின் பெயரை பின்கொண்டது. அதாவது நாகப்பட்டினம் மற்றும் பாண்டிச்சேரி இடைப்பட்ட பகுதியை திருமலைராயன் என்கிற அரசன் ஆண்டான். அவனுடைய ஆஸ்தான கவிஞர் யார் தெரியுமா? காலமேக புலவர். நகைச்சுவையாக பாடல்கள் எழுதுவதில் வல்லவர். அவர் அவதரித்த ஊர் இங்குதான் உள்ளது, நந்திபுர விண்ணகரம். அங்குதான் அவர் பிறந்தார். கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில், அத்தமிக்கும் போதில் அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும், ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் என்று நகைச்சுவையாக பாடல்களை எழுதியிருக்கிறார் காலமேக புலவர். அவர் திருமலைராயனின் ஆஸ்தான கவிஞர். ஆக பல பெருமைகளை கண்டது இந்த பழையாறு. இப்போது நாம் இருக்கும் கீழ்ப்பழையாறு என்கிற சோமேஸ்வர ஆலயத்தை சுற்றி வருவோமா? பழையாறையில் ஒவ்வொரு கல்லும் ஆயிரம் கதைகளை கூறுகின்றன. பொன்னியின் செல்வனில் அமரர் கல்கி ஏழு அத்தியாயங்களை பழையாறை பற்றியும் அதில் சம்பவங்களை பற்றியும் எழுதியுள்ளார். அதாவது 43வது அத்தியாயத்தில் தொடங்கி 49 வரை கல்கி பழையாறை பற்றி பல அபூர்வ தகவல்களை திரட்டி நமக்கு அளித்திருக்கிறார். கல்கியின் பழையாறை பற்றிய வர்ணனையை பார்ப்போம். வந்தியத்தேவன் வழியில் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகி பல அபாயங்களுக்கு தப்பி பழையாறை நகருக்கு வந்து சேர்வதற்கு முன்னால் நம்முடன் பழையாறை பதிக்கு விஜயம் செய்யும்படி நேயர்களை அழைக்கிறோம். அரசிலாற்றுக்கு தென்கரையில் நின்று அந்த நகரை பார்ப்போம். அடாடா, வெறும் நகரமா இது? தமிழ்தாயின் அழகிய நெற்றியில் தொங்கும் ஆபரணத்தைப் போலல்லவா விளங்குகிறது. பச்சை மரகதங்களும் சிவந்த ரத்னங்களும் நீலக்கற்களும் பதித்த நெற்றி சுட்டியைப் போலல்லவா திகழ்கிறது. நதிகளும் ஓடைகளும் தடாகங்களும் கழனிகளும் புதுநீர் நிறைந்து ததும்புகின்றன. அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்து திகழ்கின்றன. தென்னை மரங்களும் புன்னை மரங்களும் குளிர்ச்சியான பசுமையை பரப்புகின்றன. கொன்னை மரங்களில் பொன்வண்ண பூங்கொத்துகள் சரம் சரமாக தொங்குகின்றன. இவ்வளவுக்கும் இடையிடையே விண்மூட்டும் மணிமாட மாளிகைகளின் பொற்கலசங்களும் கோயில் கோபுரங்களின் உச்சியில் உள்ள தங்கஸ்தூபிகளும் ஒளி வீசுகின்றன. அப்பப்பா, பழையாறு என்னும் இந்த ஒரு பெரும் நகரத்துக்குள்ளே எத்தனை சிறிய ஊர்கள்! நந்திபுர விண்ணகரம், திருச்சத்தி முத்தம், பட்டீஸ்வரம், அரிச்சந்திரபுரம் முதலிய ஊர்களும் அந்த ஊர்களின் ஆலயங்களும் இந்த பழையாறு என்னும் சோழர் தலைநகரில் அடங்கியுள்ளன. பழையாறையின் நாலு திசைகளிலும் வடதளி, கீழ்த்தளி, மேற்றளி, தென்தளி என்னும் நான்கு சிவனார் கோயில்கள் இருக்கின்றன. போர் வீரர்கள் குடியிருக்கும் ஆரியப்படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு, பம்பைப்படை வீடு ஆகிய நாலு வீரப்புரிகள் காணப்படுகின்றன. இவ்வளவுக்கும் நடுநாயகமாக சோழ மாளிகை வானளவும் மணிமாடக் கூடங்களுடன் விளங்குகிறது. அமர் கல்கியின் பொன்னியின் செல்வனில் பாத்திர படைப்புகள் பெரியதா, சம்பவங்கள் பெரியதா, அல்லது வர்ணனைகள் பெரியதா என்று ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். கல்கியின் பொன்னியின் செல்வனில் பழையாறில் நடைபெறும் சம்பவங்கள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். பழையாறையில் பல திருப்பங்களை ஏற்படுத்துகிறார் அமரர் கல்கி. அதாவது வீராணம் ஏரிக்கரையில் இருந்து புறப்படும் வந்தியத்தேவன் அங்கிருந்து கடம்பூர் மாளிகை செல்கிறான். அங்கே நடுநிசி கூட்டத்தில் சதியாலோசனைகளை கேட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு குடந்தைக்கு செல்கிறான். குடந்தை ஜோதிடர் வீட்டில் குந்தவையையும் வானதியையும் சந்திக்கிறான். மேலும் அரசியல் ஆற்றங்கரையிலும் அவர்களை பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு அப்போது தெரியாது, தான் சந்திக்கப் போகும் சோழ இளவரசி குந்தவைதான் அவள் என்று. அங்கிருந்து அவன் புறப்பட்டு தஞ்சைக்கு செல்கிறான். தஞ்சையில் சோழ மன்னர் சுந்தர சோழரிடம் ஆதித்த கரிகாலன் கொடுத்த ஓலையை கொடுக்கிறான். அதன் பிறகு சிறிய பழுவேட்டரையரால் ஆபத்துகள் ஏற்பட்டு அங்கிருந்து நந்தினி மாளிகைக்கு செல்கிறான். நந்தினி மாளிகையில் அவள் நந்தினி ஒரு வேண்டுகோளை விடுகிறாள். நீ குந்தவியிடம் ஓலையை கொடுத்த அவள் தரும் பதிலை எனக்கு தா என்று கேட்கிறாள். அதன் பிறகு அவன் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே பழையாறை வருகிறான். பழையாறையில் குந்தவியிடம் ஆதித்த கரிகாலன் கொடுத்த ஓலையை கொடுக்கிறான். ஆனால் குந்தவை அதை படித்துவிட்டு, என் குடும்பம் பிரிந்து இருக்கிறது, அது ஒன்று சேர வேண்டுமென்றால் நீ ஈழத்திற்கு சென்று அங்கிருக்கும் என் தம்பி அருள்மொழிவர்மனை இங்கே அழைத்து வா என்கிறாள். அதுவரையில்
ஆதித்த கரிகாலனின் தூதுவனாக இருந்த வந்தியத்தேவன் பழையாறையில் இருந்து குந்தவியின் தூதுவனாக புறப்பட்டு செல்கிறான். நாம் கீழ்த்தளி சோமேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து இப்போது மேற்றளி வந்திருக்கிறோம். இங்கே பார்வதி உடனுரை கைலாசநாதர் காட்சி தருகிறார். இந்த ஆலயத்தை எழுப்பியது ராஜராஜ சோழன். அதாவது ராஜராஜ சோழன் தனது மகன் ராஜேந்திர சோழனிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு சிவபக்தியில் திளைக்கிறான். அப்போது அவன் பழையாறை வழுகிறான். பழையாறையில் தனக்கென்று ஒரு சிவாலயத்தை கட்டி கொள்கிறான். அதுதான் இந்த கோவில். இந்த கோவிலுக்கு இருப்புறமும் காளி கோவில்கள் உள்ளன. அதாவது சிவாலயங்களுக்கு எல்லைப்புறத்தில் காளி கோவில்கள் அமைவது வழக்கம். அதன்படி கோவிலுக்கு மறுபுறம் செங்காளி அம்மன் கோவில் உள்ளது. இங்கே பால்குத்தி அம்மன் கோவில் உள்ளது. இந்த பால்குத்தி அம்மன் ஆலயத்தில் ஒரு தூண் இருக்கிறது. அதில் கல்வெட்டு குறிப்புகள் உள்ளன. ராஜராஜ சோழனின் இறுதி கால வாழ்க்கையை பற்றி அந்த கல்வெட்டு உரைக்கிறது. ராஜராஜ சோழனுக்கு 16 மனைவிகள். அவர்களில் உலகம் முழுதுடையாள் என்ற மனைவிக்கு இந்த கிராமத்தை ராஜராஜ சோழன் பரிசாக அளிக்கிறான். எனவே இந்த பகுதியின் பெயர் உலகம் முழுதுடையாள் ஊர். அதுவே சுருங்கி உடையாளூர் என்று மாறியது. தனது இறுதி நாட்களை இங்கே கழித்த ராஜராஜ சோழன் இங்கேயே இறந்து விடுகிறான். அவனுக்கு ஒரு பள்ளிப்படை எழுப்பப்படுகிறது. அது ஆலயத்தின் மிக அருகாமையில்தான் இருக்கிறது. வாருங்கள், பள்ளிப்படைக்கு செல்வோம். பட்டு வேட்டி திருமகனாய் எங்கள் வீட்டு மருமகனாய் மலர்ந்தாய். இது ஒரு புதுவித உணர்வு. நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி. பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அண்ணி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். அப்புறம் உங்க ஸ்பெஷல் சாம்பார். உன்னோட ட்ரீம் ஜாப். கிளம்பு. சக்தி சாம்பார் புடியா. இப்போ இந்த ஸ்பெஷல் சாம்பார் உங்க ஊர்லயும் கிடைக்கும். சக்தி மசாலா 45 வருடங்களாய். சமையல் பிடிக்கும்னா சக்தி சாம்பார் பொடியும் பிடிக்கும். அமரர் கல்கியின் கதையின் நாயகன் பொன்னியின் செல்வன் என்கிற அருண்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழன் பள்ளிப்படுத்தப்பட்ட நினைவிடம் இதுதான். இந்த நினைவிடம் மேற்றளி கோயில், அதாவது கைலாசநாதர் கோயிலின் பின்புறம் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த பள்ளிப்படையில் சிவபக்தர்கள் ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரத்தின் போதும் ஐப்பசி சதய நட்சத்திரத்தின் போதும் இங்கே கூடி சிவபூஜை செய்து ராஜராஜ சோழனை தொழுகிறார்கள். இரட்டை மண்டலம், ஈழம், வேங்கி மற்றும் ஸ்ரீவிஜயம் போன்ற பெரிய நாடுகளை வென்று புலிக்கொடியின் கீழே கொண்டு வந்தவன். தமிழர்களின் பெருமையை தஞ்சை பெரிய கோயிலின் வாயிலாக உலகமெங்கும் பறைச்சாற்றினான் நம் ராஜராஜ சோழன். இவ்வளவு தீர செயல்களை செய்த நம் ராஜராஜ சோழன் இங்கே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறான். ராஜராஜ சோழன் பள்ளிப்படையை பராமரிக்கும் ஜெயராமன் மற்றும் அவர் மகன் சம்பத்குமார் அவர்களுடன் பேசுவோம். வணக்கம் ஐயா. நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக இதை பார்த்துக்கிட்டு வரீங்க? நாங்கள் ஒரு 27 வருஷமாக பார்த்துக்கோங்க. 27 வருஷமாக பார்த்துக்கிட்டேன். பார்த்துக்குவேன், ஆனால் யாரும் பராமரிக்கலை. நாங்கள் என்னால் முடிஞ்சளவு செஞ்சிட்ருக்கோம். நீங்களாம் ஆர்வத்தோடு பராமரிக்கிறேன். ஆர்வத்தால் வந்து பாருங்கள். மிஸ்டர் சம்பத்குமார், நீங்கள் சொல்லுங்கள்,
இது பின்னணி என்ன, இது எப்படி இங்கே தான் அவர் பள்ளிப்படுத்தப்பட்டார்னு எப்படி உறுதியாக நம்ப முடியுது? எங்கள் தாத்தாவோட முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இது சும்மா ஏதோ ஆதி காலத்து எல்லைக்கல் மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்நடைகளை கொண்டு வந்து கட்டுவது. எனக்கு ஏஜ் வந்து 27 ஏஜ் ஆகுது சார். நானே மேலே ஏறிலாம் விளாண்டுருக்கேன், எல்லாம் சும்மா அந்த சேர்லாம் பூசிக்கிட்டு தண்ணி விடும்போதெல்லாம் விளாண்டுருக்கோம். கும்பகோணம் ராமன் ராமன் சேதுராமையர் என்ன பண்ணாங்க, வெள்ளையருக்கு அங்கே இருந்து தென்னை மரத்துக்கிட்ட அந்த வெள்ளையருக்கு எடுக்க வந்தாங்க. எடுக்க வந்தபோது அது என்ன பண்ணாங்க, இங்கே இது இதை இங்கே வந்து நடுத்திடலில் வந்து இருக்க காரணம், சிவலிங்கம் இங்கே இருக்கிறது காரணங்கள் என்னானோ, இது எப்படி இங்கே வரது காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து குடவாயில் பாலசுப்ரமணியன் தொழில் துறை ஆராய்ச்சியாளர், அவங்க ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட், அவங்க உடனே என்ன பண்ணாங்க, அவங்கள அழைச்சிட்டு வந்து உடனே ஆய்வு பண்ணி ஆகணும், இது ஃபுல்லாக சர்ச் பண்ணால் தான் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் சர்ச் பண்ணி பார்த்தாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆதி காலத்து அகலிகள் இருக்கு பாருங்கள், முதுமலை தாளின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து போய் லேபுக்கு போய் செக் பண்ணாங்க. செக் பண்ணோன்னா அந்த லேபுக்கு போனோன்னா இது ஆதி காலத்து அகலிகள் மாரி இருக்குது, 1000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள அகலிகள், இது உடனே கன்ஃபார்மாக ஆய்வு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனடையார்கள் கொண்டு வந்து தான் அந்த சிவலிங்கத்தை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 108 வந்து உடனே இது பண்ணாங்க சார். நோண்டி பார்த்தாங்க, நோண்டி பார்க்கும்போது அப்போ வந்து இந்தமாரி டைம் தான், ஆற்றுல தண்ணி வரும்போது தண்ணி ஊற ஆரம்பிக்கும், ஊற ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க, சிவலிங்கன்னு வந்து பார்த்தாங்க நிமிரல, மறுபடியும் அதுக்கு தேவையான அபிஷேகங்கள் ஒரு யாகங்கள் செஞ்சு மறுபடியும் என்ன பண்ணாங்க, நிமித்தாங்க. நிமித்தோன்னா உடனே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க, நிமித்தி ஆவுடை இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுலேருந்து நாங்கள் பூஜைகள் பண்ணிட்டு பராமரிச்சுட்டு வந்துட்டோம் சார். மாளிகை இருந்ததுக்கு அடையாளம் அதை சொல்கிறேன் சார். அது சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சார், இந்த ஊர் பேர்கள் பார்த்தீங்கன்னா ஆரியப்படையூர், பம்புப்படையூர், சோழன் மாளிகை இப்படின்ட்டு இந்த ஊர் பேர்கள்லாம் ஒரு பேரில் இருந்திருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பழையாறைன்னு 1 கிலோமீட்டர் தான், இவரோட தலைநகரமே அங்கே தான் விளங்கியிருக்கு, ராஜராஜ சோழனோட தலைநகரம். இவரோட மனைவிச்சிலையும் அங்கே தான் இருக்குது, பஞ்சவன் மாதன் சொல்லிட்டு. அதேமாரி திருமேற்றாளியிலையும் இவரோட மனைவிச்சிலையும் இருக்குது. இங்கேருந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு சுரங்கப்பாதை இருக்குது சார், சோமநாத சுவாமின்னு சொல்லிட்டு பழையாறை, பழையாறை இருக்குது சார், அதான் தலைநகரமாக விளங்கியிருக்கு. பழையாறையில் எங்கே இருக்கும் இந்த சுரங்கம்? அந்த சுரங்கம் ரீசெண்டாக அழைச்சிட்டாங்க சார், அது காடு இதாகிட்டு அழைச்சிட்டாங்க. இந்த ஊர் பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் சிவபாத சேகரமங்கலம் பேர் இருந்திருக்கு சார். சிவபாத சேகரமங்கலம், சோழராஜபுரம், பூபதி ராஜபுரம்னு 3 பிரிவுகளாக பிரிக்கப்படும். இந்த பேர்களை இந்த இது இந்த மாளிகை இருந்திருக்கலாம் சப்போஸ் இது எப்படி இருந்திருக்கலாம் என்னண்டு என்ன பண்ணுங்க, எங்களோட முன்னோர்கள் வந்து 2 தூண் மட்டும் கடந்திருக்கு சார். இது என்ன பண்ணிடுறாங்க, முன்னோர்கள் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விவசாயம் பண்ணோம், இது கோயிலுக்கு சம்மந்தமான இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தூணை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, எங்கூர் பெருமாள் கோயிலில் போட்டாங்க. பெருமாள் கோயிலில் போடுவோம் அந்த தூணுக்கு கோயில் சம்மந்தமானன்ட்டு எங்கூர் பால்குளத்தியம்மன் கோயிலில் அந்த தூணை கொண்டு சப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணவும் ஒரு ட்ரில் போட்டு 2 தூணில் ஒரு தூண் பார்த்தீங்கன்னா எம்டிஆருக்கும், இன்னொரு தூணில் அதோட கல்வெட்டி, அந்த கல்வெட்டி எடுத்து போய் தஞ்சை பெருக்கோயில் கல்வெட்டியும் ஒப்பிட்டு பார்த்து ஆதி காலத்து மொழி கிறந்தை அது தமிழில் பெருக்கி பார்த்தா, சென்னையில் போய் தமிழில் பெருக்கி பார்த்தாங்க, தமிழில் பெருக்கி பார்த்தா இதான் ராஜராஜ சோழன் சமாதி பள்ளிப்படை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மலேசியாவிலேருந்து நம்ம தமிழர் பேரவைகள் வந்து இந்த இது பண்ணி கொடுத்தாங்க, ஷீட் வந்து சாமியிலேருந்து பண்ணி கொடுத்தாங்க. மாபெரும் மன்னனின் பள்ளிப்படையை நீங்கள் வந்து பராமரிக்கிறீங்க, அது உங்களுக்கு பெரிய பாக்கியம், எங்களுக்கும் இந்த இடம் வந்ததுக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். வணக்கம். திருக்குடந்தை என்னும் கும்பகோணத்தில் சிறப்பான விஷயம் ஒன்று உண்டு, அதாவது இங்கே சரித்திரக்கால பெயர்களை மாற்றாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பட்டீஸ்வரம், நந்திபுர விண்ணகரம், பம்பைப்படையூர், மணப்படையூர் என்று சரித்திர காலத்தில் 1500 வருடங்களுக்கு முன்பாக பெயர்கள் எப்படி இருந்ததோ அப்படியே இன்றும் பெயர்கள் இருக்கின்றன. இப்பொழுது நாம் பட்டீஸ்வரம் வந்திருக்கிறோம். உண்மையில் இது ஒரு சிவாலயம், தேனுபுரீஸ்வரர் மற்றும் ஞானாம்பிகை கோயில். ஆனால் இப்போது இந்த கோவில் பட்டீஸ்வர காளியம்மன் என்று தான் புகழ்பெற்று இருக்கிறது. இந்த பட்டீஸ்வர காளியம்மன் யார் தெரியுமா? சோழர்களின் குலதெய்வம். பழையாறைக்கு வடக்கே தனியாக கோவில் கொண்டிருந்தால் இந்த பட்டீஸ்வர காளியம்மன். ஆனால் சோழர்களின் அழிவுக்கு பிறகு பாண்டியர்கள் பழையாறையை அழித்தார்கள். அப்பொழுது இந்த காளியை கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள். இப்போது இந்த காளி தான் இந்த கோவிலின் பிரதான கடவுளாக இருக்கிறார். இந்த பட்டீஸ்வர காளியை தான் குந்தவையும் மங்கையர்கரசி என்ற ராஜராஜனின் பெண்ணும் தங்களது இஷ்ட தெய்வமாக கும்பிட்டு வந்தார்கள். ராஜராஜ சோழன் மட்டுமல்ல, பல சோழ மன்னர்கள் பட்டீஸ்வரம் காளியிடம் வந்து அருள்வாக்கு கேட்டு அவள் சொற்படியே போரை நடத்தியிருக்கிறார்கள். இந்த கோவில் சரியாக கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது.
பழையாறையின் 16 நகரங்களில் பட்டீஸ்வரமும் ஒன்று. இந்த காணொளி தொடரில் கண்டு களித்த காட்சிகளை நேரில் கண்டு கொண்டாட விருப்பமா? கல்கி குழுமம் தலைமையில் பாரி டிராவல்ஸ் வழிநடத்தும் வந்தியத்தேவன் பாதையில் ஓர் அனுபவ பயணம் மேற்கொள்ள இன்றே பதிவு செய்யுங்கள்.